ஒரு பெட்டி கடையில வந்து பாட்டி வந்து இருந்தாங்க, அங்க என்னை இறக்கி விட்டதுக்கு அப்புறம் பாட்டி வந்து பிச்சை கேட்டாங்க, நான் காசு போட்டேன். ஒருத்தர் வண்டியில வேகமா போயிருந்தாரு, அவர்கிட்ட லிஃப்ட் கேட்கறேன்னு நினைச்சிட்டு அவன் வந்து நிறுத்தினாரு, நான் லிஃப்ட் வேணாம்னு சொல்லிட்டேன், அப்புறம் போயிட்டாரு. ஒரு வந்து கல்லூரி ஒரு பேருந்து வந்துச்சு, நிறைய பொண்ணு வந்து அதை பார்த்து ஏறிட்டு இருந்துச்சுங்க, நானும் போய் ஏறலாம்னு பார்த்தா அப்புறம் தான் தெரிஞ்சு அது மகளிர் பேருந்து. கோயில் வந்து எங்க இருக்குன்னு ஒரு வயசானவர் வந்து என்ன கேட்டாரு, வெள்ளை பிள்ளையாரெல்லாம் எனக்கு தெரியாது, கருப்பு பிள்ளையாரெல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு. பஸ் ஸ்டாண்ட்ல வந்து வயசானவர் வந்துட்டு இருந்தாரு, அவர் வயசு வந்து ஒரு 40 இருக்கும், சிவப்பு கலர் சட்டை நீல கலர் ட்ரெயின் கட்டியிருந்தாரு, கொஞ்சம் குண்டா பார்க்க போகாம இருந்தாரு. அவர் பேசும்போதே தெரிஞ்சது வந்து அவர் வந்து வீடு வந்து வித்து கொடுக்குற தரகர்னு. மற்றவங்கிட்ட பேசும்போது கால் மேல கால் போட்டு பேசிட்டு இருந்தாங்க, தலையை வந்து கையால சீவிட்டு இருந்தாரு. அவர் பக்கத்தில் இருந்த கோமோ பேசிட்டு ஏஞ்சி போயிட்டாரு. அப்போ போகும்போது அவர் பைக் எடுத்துகிட்டு வரும்போது கூட ஒருத்தர் வந்தார், அவர் வந்து பைக்கில் கூட்டு போயிட்டாரு. இளநீர் கடையில் வந்து ஒரு 45 வயசு இருக்கும், அவர் வந்து சிவப்பு கலர் தொப்பி கருப்பு சட்டை வெள்ளை பண்ணி போட்டிருந்தாரு. அவர் பேசிகிட்டு இருக்கும்போது கொண்டு கையில் கொண்டு வந்த வாளியை வந்து இளநீர் வித்தவங்ககிட்ட கொடுத்து அதை வந்து இளநீர் வாங்கிட்டு போனாங்க. அடுத்து பஸ் ஸ்டாண்டில் இன்னொருத்தர் வந்து வெள்ளை வெட்டி கட்டிகிட்டு இருந்தார், வெள்ளை வெட்டி சட்டை கையில வந்து நெட்டி முடிச்சுக்கிட்டு வேடிக்கை பார்த்துருந்தாரு. அவர் வேடிக்கை பார்க்கும்போது ஆப்போசிட்ல வந்து அவர் தெரிஞ்சவராட்டர் அவர் வரும்போது 2000 பணம் வந்து நோட்டு எடுத்து கொடுத்தாரு. அடுத்து இளநீ கடையில் வந்து இன்னொருத்தர் அவர் இளநீ வாங்கி குடிக்கிறாரு, அவர் கூட இன்னொருத்தர் வந்திருந்தாரு, அவர் வந்து நீங்க பணம் கொடுக்க வேணாம் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவர் கொடுத்து ரெண்டு பேரும் கிளம்புறாங்க. போகும்போது நான் போயிட்டு வரேன் அப்படின்னு இன்னொருத்தர் கை காமிக்கும் போது இல்லை நான் உங்களை பைக்ல விடுறேன் அப்படின்னு சொல்லி அவர் கூப்பிட்டு போறாரு. அடுத்து பஸ் ஸ்டாண்டில் இன்னொருத்தர் வந்து நடந்து வந்துட்டு இருக்காரு, வந்துட்டு போது ஃபோனில் யார்ட்டையும் கோபமாக பேசிட்டு வர்றாரு, பேசிட்டு வந்துட்டு கையில் ஒரு மஞ்சள் வச்சிருந்தாரு, அதை தூக்கி வேகமாக கீழே போட்டாரு. திரும்ப கீழே போட்டு பாக்கெட்டில் ஃபோன் வச்சுட்டாரு, திரும்ப ஃபோனை எடுத்து பேசும்போது அந்த மஞ்சள் பை எடுக்கிறாரு, எடுத்துட்டு திரும்ப ஃபோன் எடுத்துக்கிட்டு இருக்காரு, திரும்ப வச்சுட்டு கிளம்பி போயிட்டாரு. இவ்வளோ வேலை சரி போட்டிருந்தாரு, பிளாக்லாம் டவுசர் 25 வயசு இருக்கும், ஹோட்டலில் ஏதோ வாங்கிட்டு இருந்தாரு, அப்புறம் ஃபோன் பண்ணி யாருக்கோ கொஞ்ச நேரம் கழிச்சு இவரை உட்காந்துருந்தாரு, கொஞ்ச நேரம் கழிச்சு அவர் வச்சிருந்த அந்த விளக்கம் மாதிரி சாக்கு
அந்த பக்கத்துல இருந்த அந்த தட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு அவர் அப்படியே பெரிய கோயிலுக்கு நோக்கி போயிட்டாரு.